நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது. அப்படி இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த M4A1 இன்குபேட்டரோட ஸ்கின்ஸ் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு ஃபோட்டோவாக தான் இது பண்ணியிருந்தோம். அதோட பவர்ஸ் எல்லாமே பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா டாப்பு ஸ்கின்னு. இதில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் 1 கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் ஏர் 2 கொடுத்துருக்காங்க, ரீலோட் ஸ்பீடு 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 போகிறது பார்த்திங்கன்னா அந்த எர்த் M4A1 வந்து காப்பி அடித்து வச்ச மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்கின்னு, இதில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் டபுள் கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் 1 கொடுத்துருக்காங்க, மேகசின் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஸ்கின்னு தான். டேமேஜ் டபுள் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான், ஆனால் ரேட் ஆஃப் ஏர் அவ்வளோ இருக்குமா அப்படின்னு தெரில. இது பார்த்திங்கன்னா நாலாவது ஸ்கின்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் பெனிட்ரேஷன் டபுளாக கொடுத்துருக்காங்க, அக்யூரசி 1 கொடுத்துருக்காங்க, மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்மர் பெனிட்ரேஷன் வேறு லெவல். நீங்கள் வெஸ்டெல்லாம் இது வந்து வேறு லெவலில் கிழிச்சு விட்ரும். ஒரு ஸ்குவாடுக்கு ஒருத்தராட்டி எடுத்துகிட்டு போகலாம். வேறு லெவல் கன்னு தான் இதுவும் பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது கண்ணை பார்த்துடலாம். மூணாவது கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, ஒரு ஆர்மர் பெனிட்ரேஷன், ரீலோட் ஸ்பீடு. இது வந்து எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து M4A1 பார்த்திங்கன்னா நீங்கள் 4X ஸ்கோப் போட்டு அடித்தாலும் ரொம்ப தூரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் ஒர்க் ஆகாது. அதனால் இந்த ஸ்கின் வச்சிங்கன்னா ரேஞ்ச் உங்களுக்கு நல்லா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரா, கட்டானா, பைக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம். இந்த ஒரு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டணம் வரவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மித்த கட்டணாலாம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த கோப்ராவோட அந்த வாய் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் அந்த அது என்ன, இந்த ஸ்கின் தூரத்துலேருந்து பார்க்க அந்த மஞ்சள் கலர் அப்படி வேறு லெவலில் பளிச்சு நடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் வந்து ஒருத்தர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ OB26 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா பைக்கோட மாடல் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பைக்குக்கு வேறு லெவலில் ஒரு ஸ்கின் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கோப்ரா ஈவெண்ட்டில் தான் நம்மளுக்கு வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் லாபியிலே பார்த்துருக்கலாம், வேறு லெவலில் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கார் ஸ்கின் அப்டேட் ஆக போகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பு கலர், சிவப்பு கலர், அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்குது. இந்த கார் ஸ்கின் பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மணியஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆட்டோ விட்டாங்களா, அந்த ப்ளூ கலர் காருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கின் விட்டாங்க இதே கலரில். அதே மாதிரி நம்மளுக்கு இதை ஸ்டோரில் விடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வந்து இது பார்த்திங்கன்னா வெப்யூனில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு வந்து ஸ்டோரில் வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் வந்ததுன்னா குறைஞ்ச டைமுக்கு வந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா இதே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்யூனில் குறைஞ்ச டைமண்ட்டுக்கு கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அடுத்து என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அடுத்த வரப்போகிற கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன்ட் அப்படி ஒரு கொலாபரேஷன் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு M10 லெஜெண்ட்ரி ஸ்கின்னு தரப்போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த இன்குபேட்டரில் இருக்கிறது கூட அப்படியே M10 மாதிரி தெரியும். இது பார்த்திங்கன்னா M10 மாதிரியே தெரில, வேறு லெவலில் இருக்குது. அந்த அந்த கொலாபரேஷனில் வரப்போகிற ஒரே ஒரு நல்ல இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மித்தபடி அந்த கொலாபரேஷனில் அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை. இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக டேமேஜ் 2 கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக டேமேஜ் 2 கொடுப்பாங்க, இல்லை ரேட் ஆஃப் ஏர் 2 கொடுப்பாங்க, இல்லை ரேஞ்ச் 2 கொடுப்பாங்க. எதாட்டு பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வந்து அடுத்து வெப்பன் ட்ரையலாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஓசியிலே கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு தீம் கன்னு ஸ்கின் தான், லெஜெண்ட்ரிலாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா இந்த தடவை அந்த M79 பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரையலில் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கும் இந்த தடவை அடுத்த தடவை இதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்கின்னையும் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கொலாபரேஷனில் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் பண்டல் தான் சொல்லியிருப்போம், இன்னொரு ட்ரெஸ் பண்டலும் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ட்ரெஸ் பண்டல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அவ்வளோவா நல்லாலாம் இல்லை. ஆனால் ரெண்டு ட்ரெஸ் பண்டல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டுட்டு எப்படி தான் விளையாட போகிறோமோ, அந்த அந்த கொலாபரேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம இக்னோர் பண்ணி கடைசியில் இதையும் பார்த்திங்கன்னா ரேர் ஐட்டமாக கொண்டு வருவாங்க. இன்னொரு ட்ரெஸ் பண்டல் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே விட்டுருப்போம். ரெண்டும் பார்த்திங்கன்னா பார்க்க சைக்கிளில் தான். ஆனால் இதை எப்படி தான் போட்டுட்டு விளையாடுமோ, சும்மா கலெக்ஷனுக்கு வேணால் வாங்கி வச்சுக்கலாம். மித்தபடி நம்மளுக்கு இது டைமண்ட் பிடுக்கிற ஈவெண்ட்டில் கொண்டு வந்தாலும் தயவு செஞ்சு இதை பக்கத்தில் பேரவே போயிடாதீங்க, கண்டிப்பாக யாருமே போகவே மாட்டீங்க. நம்மளுக்கு ஒருத்தான ட்ரெஸ் பண்டிலு கன்னு ஸ்கின்னு அது மட்டும் வாங்கிறதுக்கு போங்க. இந்த மாதிரி இது போன ஈவெண்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரேர் ஐட்டமாக மாற்றி நம்ம தலையில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரேர் ஐட்டம் அப்படின்ட்டு வச்சு கட்டி விட்டுருவாங்க. அடுத்த நாடாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த M4A1 இன்குபேட்டருக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு இன்குபேட்டர் வரப்போகுது நண்பா, அதை பற்றி பார்த்துடலாம். ட்ரெஸ் பண்டில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோட்டோவாக தான் காமிச்சிருவோம். இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாவது ஸ்கின்னு.
அந்த ட்ரெஸ் பண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ உள்ள இன்குபேட்டர்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை, இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்கின்னு, மூணாவது ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் அவ்வளோவா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கின்ல பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் இருக்கும், எப்போதுமே இன்குபேட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்கின்ல ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்கின்னை வந்து நம்ம வந்து இதுக்கடுத்து வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க், எல்லா ட்ரெஸ் பண்டிலுமே அந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. தனியாக போட்டு போனால் கூட வேறு லெவலில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அந்த எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஒரு அந்த கேப்பும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கின் நம்மளுக்கு என்ன கலரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த M4A1 மாதிரியே தான் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது, அதே மாதிரி கலர்ஸில் தான் எல்லாமே வந்திருக்கு. ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியோ இன்குபேட்டராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வெப்பன் ட்ரையலாக சாரி இன்குபேட்டராக வரதுக்கு நம்ம அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே கலரு, ஒரே எஃபெக்ட்டு, ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் எப்படி வரப்போதுன்னு தெரில. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின்னு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எஃபெக்ட் இருக்கும். அந்த மாஸ்க்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்கும். மித்த ஸ்கின்ல பார்த்திங்கன்னா மாஸ்க்லலாம் எஃபெக்ட் இருக்காது, மித்தபடி அந்த கையில் மட்டும்தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். மித்தபடி வேறு எதுலேயுமே வந்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. அடுத்த ஸ்கின் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா டாப் ஸ்கின்னு, அடுத்து ஒரு ப்ளூ கலர் ஸ்கின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர், ஒரு பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அடுத்து நடா பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பச்சை கலர் ஸ்கின். அந்த பச்சை கலர் ஸ்கின் பார்த்திங்கன்னா சுத்தமாக எஃபெக்டே இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா அதோட லாஸ்ட் ஸ்கின்னு நினைக்கிறேன், அதாவது நாலாவது ஸ்கின்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மூணு எவல்யூஷன் ஸ்டோன் வச்சு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ப்ளூ பிரிண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால் பார்த்திங்கன்னா இதில் எஃபெக்டே இல்லை. ப்ளூ பிரிண்ட் தேவை இருக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி எஃபெக்ட் இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு பிங்க் கலர் இருக்குது, அதுக்கு பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோனையும் அந்த ப்ளூ பிரிண்ட்டையும் வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் மூணே மூணு ஸ்டோன் வச்சுருந்தீங்கன்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ் பண்டல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வந்து ரேர் ஆகலாம், அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது இந்த ட்ரெஸ் பண்டலும் பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிங்க் கலருக்கு போயிடலாம். பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் இருக்க மாதிரி, ஃபஸ்ட்டு ரெண்டை கம்பேர் பண்ணும்போது பிங்க் கலரில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பிங்க் கலர் ஸ்கின்னு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்க மாதிரி தெரில. இந்த நாலு ட்ரெஸ் பண்டல் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்து வர போகிறதுக்கு அடுத்து வரது, அதாவது அடுத்து வர போகிற M4A1 இன்குபேட்டருக்கு அப்புறம் இந்த ஒரு இன்குபேட்டர்ஸ் வந்து வரப்போது. இதுக்கு பேர் கூட என்னன்னு தெரில, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இந்த இன்குபேட்டர் வந்ததுன்னா அந்த கடைசி உள்ளது உங்கள்கிட்ட எவல்யூஷன் ஸ்டோன் இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒருத்தான ஒரு இன்குபேட்டர் தான். அடுத்த நடா பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க மட்டும் லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு போயிருங்க நண்பா. பாய்.